ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவு செய்யாத திமுக ஸ்டார் எம்பிக்களின் சாதனை. தஞ்சை களஞ்சேரியில் பாஜக ஆதரவாளர் மீது கொலைவெறி தாக்குதல். புத்தாண்டிற்கு தமிழர்களுக்கு வாழ்த்து சொல்லாத திமுக. பாஜகவின் சங்கல்பத்ரா தேர்தல் அறிக்கை வெளியீடு. பாகிஸ்தான் சிறையில் இந்தியரை கொன்ற பயங்கரவாதி அடையாளம் தெரியாத நபரால் பாகிஸ்தானில் சுட்டுக்கொலை. இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம்ம அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக நல ஆர்வலருமான திரு ராம வெங்கடாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு வெங்கடாத்ரி. வணக்கம் காமராஜ். சார், இன்றைய முதல் செய்தியாக தொகுதி மேம்பாட்டிற்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை செலவு செய்யாமல் வைத்திருந்த ஸ்டார் எம்பிக்கள், இதுதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு. முதல் செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தயானந்த் கிருஷ்ணன் என்பவர் ஒரு ஆர்டிஐ அப்ளை பண்ணுறாங்க. அதன் மூலமாக மத்திய அரசுகிட்ட இருந்து வந்த தகவல் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதி மேம்பாட்டிற்கான நிதியை 75% பயன்படுத்தாமல் வைத்துள்ளனர் என்பது ஒரு இந்த தகவல் வெறும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்போது சென்ற முறை லோக்சபா தேர்தலில் 39 எம்பிக்கள் லட்டு மாதிரி இங்கேருந்து அப்படியே கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் இப்போது செஞ்ச இந்த காரியம்தான் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இதிலும் முக்கியமாக ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய அந்த எம்பிக்களே இந்த தொகையை வந்து பயன்படுத்தாமல் தொகுதிகளில் ஏற்பாடு செய்த அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலைகள் கூட முடிக்கப்படாமல் எல்லாமே அப்படியே கிடப்பில் கிடக்கு அப்படின்னு முக்கியமான தொகுதிகள்லாம் பட்டியல் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் வந்து நாம் தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு போய் நீங்கள் சொன்னபடி லட்டு போல 39 பேர் கொடுத்தோம். அங்கே போய் இவங்க தான் பாராளுமன்ற விவாதத்தில் கலந்துட்டாங்களா, ஏதாவது கேள்வி கேட்டாங்களா, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்களை வாங்கி கொடுத்தார்களா, செயல்படுத்தினார்களா? எதுவுமே செய்யலை. ஏன்னா இவங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் போடா, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுறாளுங்க. ஹிந்தியும் தெரியாது, பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் புரியாது. அப்போ என்னதான் போய் அவங்க பேச போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க? அங்கே போய் பார்லிமெண்ட் கேன்டீனில் போய் மெதுவடா, நல்லா சாஃப்டாக சப்பாத்தி, அதுக்கு வந்து வகை வகையான சைட் டிஷ்ஷு, இதை சாப்பிட்டு வரத்துக்காக இங்கேருந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்பணுமா? இதான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. கொரோனா காலகட்டத்தில் நடுவில் 1 வருஷம் அந்த காலகட்டத்தில் ஒதுக்கலை. மற்ற எல்லா காலகட்டத்திலையும் 5 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கக்கூடிய 5 கோடி ரூபாயில் அந்த தொகுதிக்கு முக்கியமான நலத்திட்டங்களை நேரடியாக அந்த எம்பியை வந்து செயல்படுத்தணும். இதுக்காக மத்திய அரசு போய் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரயில்வே ஒரு ட்ராக் வரணும், டபுள் ட்ராக் வரணும், அப்போ ரயில்வே துறைக்கு போய் விண்ணப்பிக்கணும். மாதிரி மத்திய அரசு திட்டத்துக்கோ வேறு ஏதோக்கோ யூ ஷுட் டிபெண்ட் ஆன் சம்படி. ஆனால் இந்த 5 கோடி ரூபாய் நீங்களே செலவு பண்ணலாம், உங்கள் தொகுதிக்கு நீங்கள் என்ன வேணால் முடி பண்ணலாம் என்று ஒதுக்கினால் கூட அந்த 5 கோடி ரூபாயில் சல்லி காசு கூட செலவு பண்ணாத சில பேராவது 25% பண்ணியிருக்காங்க. சல்லி காசு கூட செலவு பண்ண 2 MP ஸ்டார் எம்பினா உண்மையில் டபுள் ஸ்டார் ட்ரிபிள் ஸ்டார் மாதிரி, இந்த ஏசியெல்லாம் 5 ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் யாருன்னா மத்திய சென்னை வேலூர். அப்புறம் எதுக்கு இவங்க எம்பியாக இருக்காங்க? இது தவிர பாருங்கள், கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், திருச்சி, தேனி, சிதம்பரம், தூத்துக்குடி, இவங்களாம் ஒரு 25% இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் வேலை முடியலை. இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் வேலையை ஆரம்பித்து முடித்து எல்லா வவுச்சரும் முழுக்க நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் வந்து ஃபுல் ஃபண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. கணக்கு கொடுக்கணுமே. அப்போ அந்தளவுக்கு மெத்தனை போக்கு, எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் உங்கள் எம்பி தொகுதியில் வந்து நிறைவேற்றி உங்களால் 1 வருஷத்தில் பண்ண முடியாதா 5 கோடி ரூபாய்க்கு? அப்போ இந்த பேர் படித்தவங்க தவிர மற்றவங்களாம் என்னன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களாம் வந்து ஒரு தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து 500,000 ரூபாய் கட்டணுவாங்க, அந்த மாதிரி அதில் பெரிய வித்தகர்கள். மிச்சவங்களாம் அந்த மாதிரி கேட்டகரி, ஒன்றா எப்படி இல்லாட்டினா அப்படி. ஆகவே
வாயால் வடை சொல்லுவார்கள், அந்த கேன்டீனில் போய் வடை சாப்பிடுவாங்க, இவ்வளோதான். இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, அந்த தொகுதிக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதே மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, இதே மத்திய சென்னை வேட்பாளரோ, வேலூர் வேட்பாளரோ, மற்ற இப்போ நான் படித்த அந்த தொகுதி வேட்பாளர்களோ உங்கள் தொகுதிக்கு நிச்சயம் நேரில் ஓட்டு கேட்க வருவார்கள். அவங்கள பார்த்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால்தான் அடுத்த முறை இந்த தவறு மீண்டும் செய்யப்படாமல் இருக்கும். நாடு முழுக்க எல்லா தொகுதி எம்பிக்களை பற்றி இப்படி ஒரு குறை வரலை. குறிப்பாக தமிழ்நாட்டில் 75% ஆஃப் த ஃபண்ட் அலோகேட்டட் இஸ் நாட் யூஸ்டு என்று புலிவரம் வந்திருக்கின்றது என்று சொன்னால், அந்த அளவுக்கு மெத்தனம் டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று சொல்வார்கள். இந்த ஜனங்க தானே காசு கொடுத்தா நாளைக்கு ஓட்டு போட போகிறோம் என்று எண்ணக்கூடிய ஒரு திமிர் போக்கு இருக்கின்றது என்று எனக்கு தோன்றுகிறது. அதெல்லாம் நிச்சயம் மக்கள் வந்து கேள்வி கேட்கணும். இப்படிப்பட்ட எம்பிக்களை மீண்டும் தேர்ந்தெடுப்பது தொகுதிக்கு நஷ்டம், நாட்டுக்கே நஷ்டம். இதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை கேள்வி கேட்க வேண்டும். அடுத்த முறை தேர்ந்தெடுக்காமல் விரட்டி அடிக்க வேண்டும். அது ஒன்றா இதற்கு சரியான தீர்வு. ஒரு இங்கிலீஷில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, டிசர்விங் பீப்புள் செலக்ட் டிசர்விங் கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவார்கள். தகுதி வாய்ந்த மக்கள் தான் தகுதி வாய்ந்த மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த மக்களாக ஒவ்வொரு தொகுதி மக்களும் செயல்பட ஆரம்பித்தால் தமிழகத்துக்கு தகுதி வாய்ந்த எம்பிக்கள் கிடைப்பார்கள். தஞ்சை பாபநாசம் அருகில் இருக்கக்கூடிய கலஞ்சேரி, அங்கே இருக்கக்கூடிய சீதாராமன் என்பவர் வாட்ஸ்அப் குழுவில் ஒரு ஆடியோ ஒன்று பதிவிடுறாங்க. அதில் அவரோட தனிப்பட்ட கருத்தை அதில் பதிவிடுறாங்க. அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ பதிவு பண்ணுறாங்க. இதை கேட்ட மற்ற திமுக குண்டர்கள் இல்லை மற்ற அலையன்ஸில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கே இவர் மார்னிங் வாக்கிங் போகும்போது அவரை வந்து அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு இவரை அடிச்சிருக்காங்க. அங்கேயே அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அதாவது தலைவர் அடிக்கணும் சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை இவனெல்லாம் சும்மா விடக்கூட கை காலெலாம் உடச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அந்த நபர்களுக்குள்ளேயே பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இப்போ அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக ஒரு 2 days அது அந்த வீடியோ தான் போயிட்டுருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்திலே ரவுடித்தனம் பேயாட்டம் ஆடுகிறது. ஜனநாயக நாட்டில் நீங்கள் இன்னாருக்கு ஓட்டு போடலாம், இன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று தனிப்பட்ட முறையில் சொல்வதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது இல்லை ஆமாங்கிறத முடிவு பண்ணுற அந்தந்த நபர்கள் முடிவு பண்ணட்டுமே. நீ இப்படி சொல்லவே கூடாது என்று தாக்குதல் நடத்துவது என்பது ரவுடித்தனத்தின் உச்சக்கட்டம். அது பாருங்க, அவர் பாவம் ஒரு வயசான ஒரு தாத்தா, ஒரு ஏழை பிராமணன், அவர் பார்த்தாவே நம்மளுக்கு பாவ பரிதாபமாக இருக்கு. அவர் போய் தரதரம் வச்சுட்டு போயிட்டு அடித்து போட்டு, நீ உண்மையான ஆண்மகனாக இருந்தால் அதே பிஜேபியில் எத்தனையோ பேர் இளைஞர்கள் இருப்பாங்க, அந்த இளைஞரோட தனிக்காக ஒண்டி கொண்டி போன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒண்டி கொண்டி போய் நேரடியாக தாக்கியிருக்கணும், சண்டைக்கு வந்திருக்கணும். நீ இது மாதிரி அப்படி சண்டை குறுவதாக இருந்தால் கூட சொல்கிறேன் நான், கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள வேணும் என்பது நம்முடைய கருத்து. இருந்தாலும் கூட நீ சண்டை போடணும்னு நினச்சிருந்தா கூட அந்த மாதிரி இளைஞர் எத்தனையோ பேர் இருக்காங்களே, போய் சண்டை போட நீ ஆம்பளையாக இருந்தால் தில் இருந்தால் போய் பண்ணியிருக்கலாமே. அப்போ இது கோழைத்தனத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம். யாரோ ஒருத்தர் பாவம் அவர் சொன்னார், இப்போ அவர் அந்த ஆடியோ கேட்டு ஒரு 100-200 பேர் 700 பேர் வந்து கொஞ்சம் மனசு ஓஹோ திமுக ரவுடி கட்சி தான் நினச்சிருப்பாங்க. இப்போ வைரா போனது என்ன ஆச்சு, லட்சக்கணக்கான பேர் இப்படி நினைக்க ஆரம்பிப்பார்கள் கண்டிப்பாக. ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரவுடித்தனமும் உங்களுக்கு எதிர்வினையாக செயல்பட போகிறது, திமுக கட்சி புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து கட்சிக்காரர்கள் தாக்கலை, யாரோ தாக்கிவிட்டு கட்சிக்காரர்கள் மீது திமுக மீது பழி போட பார்க்கிறார்கள். எப்படி நல்லா இருக்குல்ல? அப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, தாக்கியிருக்காங்க, தாக்கிய நபர்களை என்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று இவர் சொல்கிறார், அவங்களையும் அரெஸ்ட் பண்ணல, ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல? அப்போ யாரை பாதுகாப்பதற்காக இந்த நாடகம் நடத்தப்படுகிறது? இது நம்முடைய கேள்வி. இது ரவுடி கட்சிங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சாம்பிள் போதும். இப்போ வெளியில் வந்து மக்களை தாக்குறாங்க, அப்பாவி அடிக்கிறாங்க, இதெல்லாம் இங்கே பார்க்குறோம். ஒரு சட்டசபை வளாகத்தில், பார்லிமெண்ட் வளாகத்தில், அதில் வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட சட்டசபை வளாகத்திலேயே உலகத்திலேயே அங்கே நடக்காத ஒரு அல்பத்தனமான காரியம் நடந்தது தமிழகத்தில்.
இந்தியாவில் எல்லாருமே தமிழர்களை பார்த்து தமிழர்களை வெட்டி தலைக்கூடிய அளவுக்கு ஒரு அவமானகரமான காரியம் நடந்தது. ஜெயலலிதாவுடைய சேலையை பிடிச்சி உரிவு நாங்கள் தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா? நடந்தது. சட்டசபைக்குள்ளே ரவுடித்தனத்தை காட்சியை கட்சி திமுக, அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால் இப்போ அடிபட்டவர் இன்னும் அறச்சீற்றமாக இருக்கிறார். நான் தர்மத்துக்காக நான் போராடுவேன்ற அவர் பயப்படல இன்னும் உறுதியாக இருக்கார். ஆகவே இப்படிப்பட்ட அறச்சீற்றம் உண்மையிலே உங்களை தாக்கப் போகிறது, எச்சரிக்கை சொல்கிறேன் நான். இப்போ அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறத பார்த்தா நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த என்னை யார் அடித்தார சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதைப்படி பார்க்கும்போது அந்த கட்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது காவல்துறையே ஒரு கால் வந்து ரவுடிகளை போல வந்து அடித்து விட்டு போனதா இல்லை சந்தேகம் வருது. ஏன்னா யாரும் அரசும் பண்ணல. ஆகவே இந்த அரசு ரவுடிகளுக்கு பதிலாக ரவுடிகளுடைய ஆட்சி நடத்தக்கூடிய இந்த அரசு காவல்துறையே ரவுடிகளைப் போல பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறதா, இதெல்லாம் நம்முடைய கேள்வி. எந்த அளவுக்கு அரசு மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. ரெண்டு நாளைக்கு முன்னால் அண்ணாமலை அவர்கள் 10 மணிக்கு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ரோட்ல போயிட்டு இருக்காரு, யாரோ கும்பிட்டுருக்காங்க. கும்பிட்டதுக்கு வந்து அவர் வந்து நீங்கள் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 10 மணிக்கு நீங்கள் வந்து 10:30 மணிக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. டீ குடிச்சிருக்காருங்க, கடையில் போய் டீ குடிச்சா ரெண்டு பேரும் சிரிக்க தான் செய்வான். அதுக்கே நம்ம இப்போ மைக் ஆஃப் பண்ணியிருக்கு, டீ குடிக்கிற பக்கத்தில் வந்து ஹலோன்னு ஒருத்தர் சொல்கிறான், செல்ஃபி எடுக்கிறான். நீங்கள் எப்படி அதை தடுக்க முடியும்? அப்போ உடனே வந்து பெரிய பிரச்சனை பண்ண உடனே ரோட்லேயே உட்காந்து மறியல் பண்ணியிருக்கிறார். அதன் பிறகு அந்த இவர் அந்த இன்ஸ்பெக்டர் யாரோ ஒருத்தர் அந்த காவல்துறை அதிகாரி அடங்கி இருக்கார். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து அண்ணாமலைக்கே வந்து இவ்வளோ டார்ச்சர் கொடுக்க முடிகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ரவுடித்தனம் இருக்கு பாருங்க இந்த நாள் தமிழ்நாட்டில். அதில் இவர் வேற வந்து ஒரு பிராமணர், அந்த இலக்காரர் வேற. அதனால் ஒரே ஒரு இந்த செய்தியை அதை மட்டும் ஒரே ஒரு பழமொழி சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். சாணக்கியர் வந்து ஒரு பிராமணர் தான், அவர் இதே போல டார்ச்சர் செய்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். ஒரு ஆட்சி கவிழ்ந்தது, ஒரு ஆட்சி கவிழ்வதற்கு காரணமாக இருந்தவர் சாணக்கியர் என்ற பிராமணர். நம்முடைய நாட்டில் மறக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவோம், சாது மிரண்டால் காடு கொள்ளாது. இப்படிப்பட்ட சாதுக்களை நீங்கள் துன்புறுத்தினால், அவர்கள் மிரண்டு எழுந்தால் திமுக கரைந்து காணாமல் போய்விடும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதி, சகோதரத்துவம், எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு, இப்போ தமிழ் புத்தாண்டு நேற்றைய தினம், அதற்கு வந்து ஒரு வாழ்த்து கூட முதல்வர் சொல்லவில்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இந்து பண்டிகைகளுக்கும் அவங்க வந்து ஒரு வாழ்த்தை சொல்கிறதில்லை அப்படின்றது தொடர்ந்து மக்கள் வந்து அதை கேள்வி எழுப்பிட்டே தான் வர்றாங்க. மற்ற மதங்களின் அந்த பண்டிகைகளுக்கு, ரம்ஜானாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துமஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முதல் ஆளாக ஒரு வாழ்த்தை சொல்லக்கூடியவராக இருக்கார். ஆவின் பால் பாக்கெட்டில் கூட அந்த ரம்ஜான் அதுக்கான வாழ்த்து தெரிவிக்கிறாரு, அதே போல் கிறிஸ்துமஸுக்கான ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஆனால் தமிழ் புத்தாண்டை ஏன் அவர் கன்சிடர் பண்ணலையா, அவருக்கு அது கிடையாதா அப்படின்ற மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இவர் தமிழ் புத்தாண்டு சொல்லாதனால, வாழ்த்து சொல்லாதனால தமிழர்கள் யாரும் புத்தாண்டு கொண்டாடாமல் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அல்ல, இவர் வந்து பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்து சொல்லாதனால ஒன்றும் யாரும் ஒன்றை கொண்டாடாமல் அப்படியே வீட்டில் முடங்கி வந்து போகிறாங்களான்னு. அதனால் இவர் சொல்லுவதோ சொல்லாமல் இருப்பதோ ஹிந்து சமுதாயத்தை ஒன்று பாதிக்கப் போவதில்லை. அல்லது இவர் சொல்லலையே ஹிந்துக்கள் யாரும் ஏங்கியும் தவிக்கலை. இவர் இப்படி வாழ்த்து சொல்வது அனைவருக்கும் பாரபட்சமான முதல்வர் என்பதற்கான அந்த மரபை கடைபிடிக்கிறார் என்பதற்காக சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கிறோம். சொல்லாட்டி போங்க, எங்களுக்கு என்ன? திமுக ஒரு ஹிந்து விரோதி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏற்கனவே அந்த செய்திகள் சிந்தனைகளை சொன்ன, சிடிவியில் போட்டிருக்க ஒரு பாடல், சின்ன வண்ண முருகையான்ற ஒரு பாட்டு, ஒரு 7 நிமிஷம் பாட்டு. இதுவரை திமுக இந்த இரண்டு ஆண்டு ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் ஹிந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறது, அதை முழுக்க ஒரே ஒரு பாடலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு, அதை பார்த்தாலே போதும், நீங்கள் சொன்னது எல்லாமே அதில் வரும். ஆகவே திமுக ஒரு ஹிந்தி விரோத கட்சி. ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, யுகாதிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். ஏன்னா இவர் தெலுங்கு இல்லை, அதனால் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்தது. அதனால் அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க வந்து ஏன் தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் இவங்க வாழ்த்து சொல்லலை? இவர்களை பொறுத்தவரை, கருணாநிதி அவர்களை பொறுத்தவரையில், தமிழ் புத்தாண்டு என்பது தை 1 தேதி என்று மாற்றுவதற்காக பெரிய முயற்சி செய்தார்.
ஏன் செய்யணும்? இது ஒரு கேள்வி வருது இல்லையா? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்திரை ஒன்றான் தமிழ் புத்தாண்டு என்பது தமிழுடைய மரபு. நக்கீரர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதுறாரு? சூரியன் ரவி மேஷ ராசியிலே ஆடு தலை கொண்ட அந்த ராசியில் நுழையக்கூடிய மாதம் தான் தமிழ் புத்தாண்டு. சித்திரையே நக்கீரர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் குற்றமே என்று இந்த உண்மையை வந்து எடுத்துரைத்த நக்கீரன். அப்படிப்பட்ட நக்கீரன் சொன்ன வார்த்தையை அழிக்க பார்க்கிறார்கள் இந்த கருணாநிதி. தமிழ் பாரம்பரியத்தை அழித்தவர் கருணாநிதி தான். இவர் ஏன் வந்து தை ஒன்றை வந்து புத்தாண்டா சொல்றாரு? அதான் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? யாராவது கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டு ஜனவரி 1, அதுக்கு அருகாமையில் வரக்கூடியது தை 1, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான். ஆகவே தமிழ் புத்தாண்டு என்பதை ஹைஜாக் பண்ணி கிறிஸ்துவ புத்தாண்டோடு கொண்டு போய் இணைப்பதற்கான ஒரு பெரிய சதி வலையில் கிறிஸ்தவர்களுக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டவர் இந்த கருணாநிதி. சொன்னா புதுமையா இருக்கும், ஆனா உண்மை அதுதான். தமிழ் பாரம்பரியத்தை அழித்தவர் கருணாநிதி. இப்ப பாருங்க, நாளா பள்ளிக்கூடம் படிக்கும் போது காலாண்டு விடுமுறை எப்போ வரும்னா விஜயதசமி அப்போ வரும். நவராத்திரியின் 9 நாட்கள் முழுக்க முழுக்க காலாண்டு தேர் விடுமுறையா இருக்கும். அந்த 9 நாட்கள் முழுக்க இல்லை, அந்த விடுமுறை சமயத்தில் அந்த வழிபாட்டோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும், இறை வழிபாட்டோடு சேர்ந்து இருக்கும். அடையாண்டு விடுமுறை எப்போ வரும்? நான் படிக்கும்போது பொங்கல் என்று தான் அடையாண்டு விடுமுறை பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னால் தான் ஆரம்பிக்கும். முழுக்க முழுக்க பொங்கலுடைய அந்த முன்னைப்புனே சேர்ந்து ஒரு 10-15 நாட்கள் குதூகலமாக பொங்கலை கொண்டாடுவோம். அது அடையாண்டு தேர் விடுமுறை. நான் படிக்கும்போது அப்படியே இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய துணையோடு இவங்க என்ன பண்ணுறாங்க, காலாண்டு தேர்வை வந்து அதுக்கு முன்னாடியே நகர்த்துறாங்க. காலாண்டு விடுமுறையை நவராத்திரிக்கு முன்னாடியே நகர்த்தி முடிச்சிருவாங்க. நவராத்திரிக்கு 1 நாள் லீவ் வரும், 2 நாள் லீவ் வரும், அதோடு சரி. அப்போ அந்த திருவிழாக்கள் காலத்தில் எக்ஸாம் வேற ஏதாவது படிப்பு பசங்களுக்கு லீவே இருக்காது, அதை யாரும் கொண்டாடக்கூடாது. இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டப்படுது கிறிஸ்துவ கல்வி முறையால், கிறிஸ்துவர்கள் கல்வித்துறையில் புகுந்ததுனால. அதே போல தான் லீவ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு ஒரு வாரம் லீவ் வரும். எல்லாம் கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு 2 நாள் லீவ், 3 நாள் லீவ். அந்த 2 நாளைக்கு முன்னாடி பின்னாடி பரீட்சை இருக்கும், பொங்கல்லையே கவனிக்க முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சதி திட்டத்துக்கு கிறிஸ்துவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சதி திட்டத்தை செயல்படுத்தியது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதில் 2 திராவிட மாடல் இதுக்கு பொறுப்பேற்றிருக்கணும் இதை பொறுத்த வரைக்கும். ஆகவே தமிழனுடைய பாரம்பரிய திருவிழாக்களை, பாரம்பரியத்தை, இந்துக்களுடைய பாரம்பரியத்தை அழித்தது இந்த 2 திராவிட மாடல் ஆட்சிகளும். அதில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் சொன்னால் தமிழ் புத்தாண்டு சித்திரை என்பதை மாற்றி தைத்திங்கள் 1 தான் வந்து தமிழ் புத்தாண்டு என்று மாற்ற நடந்த முயற்சி. அதுக்காக கோர்ட்டில் கேஸ் நடந்து கருணாநிதி உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த கேஸ் அவர் எடுக்க தயாராக இல்லை. ஏன்னா தமிழர்கள் எல்லாருமே அதுக்கு சான்றுகள் கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த கேஸே வராமல் பார்த்துக்கிட்டார். வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த பால கௌதமன், சாமி தியாகராஜன் இவங்களாம் பெரிய முயற்சி எடுத்து அறிஞர்களை கூப்பிட்டு பெரிய மாநாடு நடத்தி சித்திரை 1 தான், அதாவது இயற்கையான சூழ்நிலையில் வசந்த காலம் பிறக்கும்போது தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கும், பூக்கள் மலரும். அப்போ இயற்கையாக வந்து ஒரு சிருஷ்டி ஜனிக்கக்கூடிய காலம் தான் தமிழ் புத்தாண்டு. அப்படியே நம்ம புத்தாண்டு அமைந்திருக்கிறது. அதை மாற்ற முயற்சி செய்து கிறிஸ்துவ அந்த சதிக்கு துணை போனவர் அந்த கருணாநிதி. தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ சமீபத்தில் ஜல்லிக்கட்டை மீட்டுறதை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தான் பெரிய முயற்சி எடுத்தார். போன செய்தியில் செய்தியிலே நான் சொன்னேன். இப்போ இந்த ஜல்லிக்கட்டை எப்படி பண்ணுறாங்க? ஜல்லிக்கட்டுங்கிறது பாரம்பரியமான வாடிவாசல் வழியாக வரும் ஒரு ஆன்மீக திருவிழா. நம்முடைய பாரம்பரியத்தோட கலாச்சாரத்தோடு இணைந்து இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு சும்மாலாம் வர மாட்டாங்க. அதுக்காக நோன்பு, இப்போ தீ மிதிக்கிறதுக்கு போகிறவங்க சும்மா போய் தீ மிதிச்சிருவாங்களா? அதுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்து அதே போல தான் ஜல்லிக்கட்டும். அப்படிப்பட்ட ஆன்மீக பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டை இப்படி இப்போ எப்படி மாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் அவ்வளோதான், ஒரு ஜம்பிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் மாதிரி ஜல்லிக்கட்டு. அப்போ பாரம்பரியத்தின் வேர்களை அழிக்க முனைக்கிறது இந்த திராவிட கலாச்சாரம். அதில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்து சொல்லாதுக்கலாம், அதுதான் ஒரு காரணம். அதனால் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன ஈவேராவின் வாரிசுகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த எல்லா திராவிட மாடலை சேர்ந்த எல்லோருமே
தமிழை அழிக்க வந்த ஒரு பெரிய கூட்டம். அதனால் எந்த தமிழனும் இந்த தேர்தலில் திமுக கூட்டுப்படக்கூடாது. இந்த உண்மையை ஒவ்வொரு தமிழருக்கும் வீடு வீடாக போய் சொல்லணும், அந்த கடமை நமக்கு இருக்கிறது. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு பாஜக தங்களுடைய சங்கல்ப பத்ரா அப்படின்ற பேரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதில் பல திட்டங்களை குறித்து அதில் சொல்லியிருக்காங்க, பல திட்டங்களை முன்னிறுத்தி இருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறது. உங்களுக்கு மிகவும் பிடிச்சது, இல்லை நம்ம மக்களுக்கு ரொம்ப பயன் உள்ளதா, நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? இந்த தேர்தல் அறிக்கைக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் தான் மிக முக்கியமானதாக என் மனதில் பட்டது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்கிறார்கள். தேர்தல் அறிக்கை ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அறிக்கை என்பது. ஆனால் அது கொடுத்துருக்க பேர் என்ன? சங்கல்ப பத்ரா. நீங்கள் சம்ஸ்கிருத பண்டிதர், உங்களுக்கு நீங்கள் நல்ல விளக்கம் சொல்ல முடியும். சங்கல்ப என்று சொன்னாலே ஒரு உறுதி, சத்தியம், செய்தே தீருவேன் என்று எதை எடுக்கிறார்களோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், குழந்தை மேலே சத்தியம் இல்லை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட சத்தியத்துக்கு தான் பேர் சங்கல்பம். சாதாரணமான வார்த்தை கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட சத்தியத்தை இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எழுதி கொடுத்துக்கிறார் தான் சங்கல்ப பத்ரா. அந்த வார்த்தையிலே பாருங்கள். அப்போ மோடி உண்மையில் கேரண்டிங்கிறதுக்கு 100% அதை நம்பலாம் நீங்கள். அதனால் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதிலே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சொன்னதெல்லாம் எப்படி செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் இப்போ இல்லை, அதுக்கு முன்பில் ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு மட்டும் டேக்லைன் மட்டும்தான் இருந்தது. ஆனால் எதுவுமே செய்யலை. அதில் தான் வந்து எல்லாருக்கும் பெரிய பெரிய வாக்குறுதி தான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஏழைக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம், எல்லாம் வரிசையாக அடித்து விடுதான். அடித்து விட்டதோட சரி, எதுவுமே செய்யலை. ஆனால் நாங்கள் என்னெல்லாம் சொல்லி அதை செய்து காட்டியிருக்கோம் முதல்ல சுருக்கமாக சொல்லிட்டு அதன் பிறகு சங்கல்பம் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். மோடியுடைய சங்கல்பம் அந்த வார்த்தையே மனசை ரொம்ப அப்படியே மனசை பாதிச்சது. எந்த அளவுக்கு ஒரு பிரதமர் யோசிக்கிறார் பாருங்க. ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் தேர்தல் அறிக்கையில் இருந்ததா? உடனே காங்கிரஸ் கட்சி எல்லா எதிர்கட்சிகள் ஐயோ கட்ட முடியாது, கட்டினா என்ன ஆகும், என்னாகும், அரேபியாவிலேருந்து ஒரு சொட்டு பெட்ரோல் கூட வராது, எல்லா முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து படையெடுக்கும். ராமர் கோயில் கட்டியாச்சு. ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது அத்தனை கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இன்னும் இலக்கமாக இருக்கிறார்கள். நான் சொன்னெல்லாம் செய்வான் போல் இருக்கு. முதல் முதலாக அந்த அரேபிய உலகத்திலே ஒரு ஹிந்து கோயில் கட்டப்பட்டிருக்கிறது, பிரம்மாண்டமான ஹிந்து கோயில். அந்த அரேபிய ஷேக் வந்து அவர் ஜெய் ஸ்ரீராம் பாட்டெலாம் பாடி டான்ஸ் ஆடுறார். கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா உங்களால? அது மட்டும் இல்லை, ராமாயண மகாபாரதம் ஹஸ்பீன் இந்த கரிக்குலம் ஆஃப் சவுதி அரேபியா, யோகா. அப்போ நம்முடைய கலாச்சாரம் முழுக்க முழுக்க அங்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ராம கோயிலும் கட்டப்பட்டது. இவர்களை பூச்சாண்டி காட்டிய அந்த அரேபிய உலகமும் நம்மோடு இணைந்து இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார். சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நிறையா இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல, ரெண்டே ரெண்டு தான். இது ஒன்று இன்னொன்று மட்டும் சொல்லி நடிச்சு அப்புறம் இந்த சங்கல்ப பத்ராவுக்கு போயிடலாம். இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன், இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக யூபிஐ டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய ஒரே நாடு நம்ம தான். சைனாவை போல் பல மடங்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். எங்கே போனாலும் மொபைல் ஃபோனில் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் கொண்டு வருவதாக மோடி அரசு திட்டமிட்ட போது அதை எதிர்த்து நடைமுறையில் சாத்தியமே இல்லை என்று சொன்னவர் யாருன்னா, பெரிய பொருளாதார மேதை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்ற பசி என்கின்ற பா சிதம்பரம் அவர்தான் சொன்னார். எங்கள் எல்லாரும் அந்த மாதிரி மொபைல் வச்சு நீங்கள் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணணுன்னா முதல்ல எல்லார்ட்டும் ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும், கரெக்டாக? அப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிற எல்லாருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், கரெக்டுங்களா? இந்த டிரான்சாக்ஷனை பேங்க் டு பேங்க் போகுது. இப்போ நான் இப்படி அமுச்சேன்னா என்னுடைய பேங்க்லேருந்து அந்த QR கோடில் இருக்கிற பேங்க்கு போயிடும். அப்போ எல்லார்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், சாத்தியமா? அப்புறம் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த ஃபோன் வாங்கி இந்த டெக்னாலஜியை புரிஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும், சாத்தியமா? இப்படி இன்னும் நிறையா கேள்வி கேட்டார். ஆனால்
இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான யூபிஐ டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய நாடுகள் ஒன்றாக நம்முடைய நாடு வந்திருக்கிறது. இப்போ நம்ம நாடு மட்டும் இல்லை, இதே யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக அடுத்து 7 நாடுகளுக்கு பண்ண முடியும், பக்கத்தில் உள்ள அண்டை நாடுகளுக்கு. இப்போ அடுத்து 40 நாடுகளுக்கு கீழே வந்தாச்சு. மலேசியாவில் போய் நீங்கள் ஒன்று வாங்கினா யூபிஐ டிரான்சாக்ஷனில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு இந்த வலை விரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ சொன்னதை செய்து காண்பித்திருக்கிறார் மோடி அவர்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுக்க உள்ள 100,000,000 எல்லா கிராமங்கள், 1,000,000,000 கிராமங்களில் மின்சார வசதியே போகலை, மின்சாரமே போகலை. இங்கே ஜவ்வாது மலையில் வேலூரில் வந்து ஒரு கிராமத்தில் மின்சாரமே போகலை சுதந்திரம் அடைஞ்ச 70 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ அதெல்லாம் செய்து காண்பினார். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே இந்தி கூட்டணியோ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, செய்யாததுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு இவங்க போனதாக ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க. இப்போ உதய் 2 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிருக்கார் அந்த ஏதோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஜல்ஜீவன் திட்டம் வந்து பல 100 கோடி ரூபாய் செயல்படுத்தப்பட்ட திட்டம், அதை வந்து ஸ்டாலின் பண்ணதாக வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க வெக்கமே இல்லாமல். அப்புறம் இதெல்லாம் விவரத்தை தெரிந்து பொதுமக்கள் அதை போஸ்டர்லாம் எடுக்க சொல்லி பெரிய போராட்டம் நடத்த பிறகு போஸ்டர் அகற்றப்பட்டது. பொய்யை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவனுடைய ப்ராஜெக்ட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, இதுதான் பண்ணிக்கிறார்களே தவிர, உண்மையிலேயே வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய கேரண்டி மோடிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த கேரண்டி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேரண்டியை தான் சங்கல்ப பத்ரா என்ற பெயரிலே உறுதிமொழியாக கொடுத்திருக்கிறார். அது முக்க 72 பக்கம் இருக்குது. 72 பக்கத்துலேயே ஒவ்வொரு லைனாக படித்தா கூட ஒரு மணி நேரத்துக்கு மேலாகும். அதனால் நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. சாதாரண மக்கள் மேலே அபிமானம், அக்கறை, அவருடைய வளர்ச்சியில் வந்து ஈடுபாடு, கவனம், இதெல்லாம் அந்த அறிக்கை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். கொரோனா காலத்தில் வந்து எல்லோருக்கும் வந்து ரேஷன் இலவசமாக கொடுத்தாங்க, தானியங்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ மக்கள் தைரியமாக இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அதே போல் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான குடிநீர் குழாய்கள் வந்து வீட்டுக்கு வீடு வந்தே தீரும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கார். அடுத்த 5 ஆண்டுகளில் எல்லா வீட்லேயும் நீங்கள் வந்து கேன் வாட்டர் வாங்க வேணாம், வீட்டு டேப் வாட்டரை நீங்கள் குடிக்கலாம். அப்படிப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். இப்படி பல திட்டங்கள். அதனால் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்த விதமான இலவசங்களும் வந்து மக்களை கவர்ச்சிப்பட்டு அப்படி நான் 1,00,000 ரூபா தரேன், மகளிருக்கு உரிமை தொகை தரேன், அந்த தொகை தரேன், ஸ்கூட்டி தரேன், இந்த மாதிரி கவர்ச்சியெலாம் கிடையாது. நான் வந்து நாட்டை மேம்படுத்துவேன், நாமளாம் சேர்ந்து நாட்டை வளப்படுத்துவோம், எல்லோரும் சேர்ந்து வளருவோம், இப்படி தான் சொல்லியிருக்கிறாரே தவிர, உண்மையாக ஓட்டுக்காக வந்து மக்களை வந்து என்ன விலைக்கு வாங்கக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் சொல்லி ஏமாற்றக்கூடிய அறிக்கைகள் எதுவுமே இதில் இல்லை. முழுக்க முழுக்க நாட்டு நலனுக்கான அக்கறைகள் மட்டும்தான் இதில் இருக்கிறது. அதே போல் இதை வந்து ஒரு கட்சியுடைய தேர்தல் அறிக்கை என்று பார்ப்பதை விட மக்கள் அறிக்கைன்னே சொல்லலாம், அனைத்து மக்களுக்கான அறிக்கைனே சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே அதை நம்ம படித்து பார்க்கணும். எல்லாத்தையும் தழுவி இருக்கிறது. என்ன வந்து ஒரு பொருளாதாரம், விவசாயங்கள், பாதுகாப்பு, வல்லரசு நாடு, இதெல்லாம் இருக்குது. விண்வெளி தொழில், என்ன ஆராய்ச்சி, என்னென்ன தொழில்கள் மேம்படுத்துவோம், எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதோடு சேர்ந்து நம்முடைய பண்பாட்டையும் பாதுகாக்கக்கூடிய அம்சங்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அதுதான் முக்கியம் அதில். அப்போ எல்லாவற்றையும் தழுவியது. உதாரணத்துக்கு பாருங்கள், ராமாயணம், நம்ம நாட்டிலேருந்து ராமாயணம் ஒரு பெரிய ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஆனால் பல பேருக்கு இன்றைக்கி ராமாயணமே தெரியாது. அந்த ராமாயணம் அந்த கலை நிகழ்ச்சிகள் இன்றைக்கும் கம்போடியாவில், தாய்லாந்தில், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராமாயணத்தின் மூலமாக இந்த பாரம்பரியத்தின் வேர்களை தேடி இந்த அண்டை நாடுகளை எப்படி ஒருங்கிணைக்க முடியும், இது ஒரு டூர் பிளான் மாதிரி பண்ணலாம். அப்போ எப்படிலாம் யோசனை பண்ணுறாங்க பாருங்கள். நம்முடைய பண்பாட்டின் வேர்களை நோக்கி எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும் அப்படி சொல்கிறார். திருக்குறள் நம்ம பேசுகிறோம், உலகு தழுவிய அளவில் வந்து திருக்குறளை கொண்டு போய்க்கூடிய பெரிய முயற்சி எடுக்கப் போகிறார். அதுக்கான திட்டங்கள் சொல்லியிருக்கார். அப்போ நம்முடைய கலை செல்வங்கள், நம்முடைய ஆன்மீக செல்வம், நம்முடைய பாரம்பரியம் உலகம் முழுக்க கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு முயற்சி, இதெல்லாம் அதில் ஒரு சிறப்பம்சம் நான் பார்க்குறேன். தமிழ் வந்து செம்மொழி என்று சொல்கிறோம். தமிழைப் போல இன்னும் 7-8 மொழிகள், இந்திய மொழிகளே செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன.
அவை அனைத்தையும் உலகம் முழுக்க உள்ள எல்லா பல்கலைக்கழகங்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் அவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து இந்த இலக்கியங்கள் முழுவதையும் உலகத்துக்கு நாம் பரப்ப வேண்டும் என்று பெரிய திட்டம் தீட்டியிருக்கிறார். அப்போ இதை பார்க்கும்போது மலைப்பாக இருக்கிறது. ஒரு பண்பாட்டின் காவலனாக இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன்னா, எல்லாத்தையும் படிக்க முடியாது. மகாத்மா காந்தி அடிகள் என்ன சொல்வார்னா, அவர் சுதந்திர பாரதத்தில் எப்படிப்பட்ட திட்டம் இருக்குன்னா சர்வோதயா என்று சொல்லுவார். இன்றைக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா காதி கிராமோதயா பவனில் சர்வோதயா சங்கம் நினைச்சிருப்பாங்க. இங்கே சர்வோதயா சோப்புன்னெலாம் கூட இருக்கும், சர்வோதயா சோப் கிடைக்கும். அதாவது உதயன்றதுனால் எழுச்சி, ரைசிங், உதயசூரியன் என்று சொல்கிறோம் இல்லையா. எல்லோருக்கும் அந்த வளர்ச்சியினுடைய அம்சங்கள் போய் சேர வேண்டும். சர்வோதயா எல்லோருக்கும், சர்வத்துக்கு என்ற பெயரை அவர் பயன்படுத்துவார். ஆனால் பாஜகவை ஆரம்பித்த அந்த தீனதயாள் உபாத்யாயா அவருடைய சித்தாந்தவாதியா என்று சொல்கிறோம், பாஜகவினுடைய ஜனசங்கர் சித்தாந்தவாதி, அவர் இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன், அவர் வந்து மைக்ரோவில் உள்ள சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இதை மாற்றி அந்தியோதயா, இந்த நாட்டுடைய கடை கோடியில் ஒரு பாம்பரன் இருக்கான் இல்லையா, ஒரு ஏழை, ஏதோ ஒரு கோடியில் எட்டாவது தொழில் ஒருத்தர் இருக்கார், அப்படிப்பட்ட எட்டாவது தொழில் இருக்குன்ற பேர் கடைசி, அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு உதயத்தை, பிரகாசத்தை, வெளிச்சத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியுமையானால் அதுதான் அந்தியோதயா. அப்படிப்பட்ட அந்தியோதயாவின் அடிப்படையாக கொண்டு அனைத்து கோடிக்கணக்கான மக்களுக்கும் எல்லா நலத்திட்டங்களும் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு மைக்ரோ லெவல் பிளானிங், அப்படிப்பட்ட திட்டத்தோடு இந்த தேர்தல் அறிக்கை, அதாவது சங்கல்ப பத்ரா தீட்டப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஒவ்வொருத்தரும் படித்து பார்க்க வேண்டும். அதை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. பாகிஸ்தான் சிறையில் இருந்த இந்தியரை கொன்ற பயங்கரவாதி அதே பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத ஒரு நபரால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகள் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இந்த பயங்கரவாதிகள் எல்லாம் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டு கொல்லப்படுகின்றனர் அப்படின்ற செய்தி வந்துட்டுருக்கு சார். இப்போது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போன செய்திகள் சிந்தனைகளில் ஒரு செய்தி பற்றி பேசணும். பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே என்ற இடத்துலே அந்த குண்டை வைத்து விட்டு பதுங்கி ஒளிந்து பல மாநிலங்களே சென்று தலைமறைவாக இருந்து கடைசியாக மேற்குவங்கத்தில் போய் பதுங்கி இருந்து மாறு வேடத்தில் அடையாளம் தெரியாத மாதிரி பதுங்கி இருந்தார்கள். அவனை போய் லபக்னு போய் கொத்தி பிடிச்சிட்டு வந்து என்ன கைது பண்ணிட்டாங்க. அந்த செய்தியை பார்த்தோம். அதாவது நம்ம நாட்டில் வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர், அது சின்ன ஒரு லோ இன்டென்சிட்டி பாம்பு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் எந்த மூலையிலே போய் ஒளிந்து கொண்டாலும் பதுங்கி கொண்டாலும் அவர்கள் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார்கள். இது நாட்டுக்குள்ளார். யாரோ ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணிட்டு மேற்கு வங்கம் போய் தள்ளி பங்களாதேஷ்குள்ளே போயிட்டான்னு வச்சுக்கலாமே, இல்லை பாகிஸ்தானில் போயிட்டான்னு வச்சுக்கலாமே, இல்லை கனடாவுக்கு போய் பஞ்சாபில் ஏதோ ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி ஏதோ செயல் செஞ்சுட்டு கனடாவில் போய் உட்காந்துக்கிறார், இல்லை ஆஸ்திரேலியா போய் உட்காந்துக்கிறார். அப்படி அந்த மாதிரி யாராவது வெளிநாட்டில் போய் பதுங்கி இருந்தாலும் கூட நம்ம நாட்டுக்கு எதிராக பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் அடையாளம் தெரியாதவாறு அவர்கள் கதை முடிந்துவிடும். அதை நீங்கள் சொன்ன செய்தி, அதாவது உலகத்தில் எந்த மூலையிலையோ பயங்கரவாத செயல் செய்து யார் பதுங்கினாலும் அவர்களுக்கு அவர்களை நாங்கள் வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லலைங்க, ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கார். ஆகவே அவர் சொன்னது நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த மாதிரி செயல்படக்கூடிய நாடுகள் என்று உலகத்தில் சொன்னோம்னா ரெண்டே ரெண்டு நாடு இந்த மாதிரி செயல்பட்டுருக்கு. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இஸ்ரேல். மூன்றாவதாக நம்முடைய நாடு வந்திருக்கு. ஆக நம்ம நாட்டு மேலே எவனா ஒருத்த கை வச்சான்னா அவன் உலகத்தை எந்த மொழியிலப்போய் இருக்கவே முடியாது, அவ்வளோதான். இந்த அச்சத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் இனிமேல் வந்து பயங்கரவாதம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோம். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக இப்போ பாகிஸ்தான் நாடும் நேரடியாக இல்லை அந்த டெரரிஸ்ட் பயிற்சி கொடுத்து அதெல்லாம் ஒரு காலம், அடுத்த காலகட்டம் நேரடியாக அவங்க பண்ண மாட்டாங்க, யாராவது கூலிப்படையை ஏய் விட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கூலிப்படையும் வரமாட்டான், ஏன்னா அவனும் உயிரோடுக்க முடியாது. ஆகவே
எந்த வகையிலும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு இந்த நாட்டில் கிடைக்காது என்கின்ற அச்சம் அந்த பயங்கரவாதிகளுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. நல்ல விஷயம் இது ஒரு பக்கம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லை, நடுக்கடலில் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஆபத்து என்ற தகவல் வந்தவுடனேயே அடுத்த சில மணி நேரங்களில் நம்முடைய கப்பற்படை விரைந்து போய் அவங்கள ஆப்ரேஷன் செய்து அவங்களை மீட்டு வருகிறது. கடலில் போய் கூட நீ ஒன்றும் பண்ண முடியாது, கடத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சந்திரமண்டலம் செவ்வாய் எங்கே வேணால் போங்க, எங்கள் நாட்டு இந்தியர்களையும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. உக்ரைனில் பாதிப்பா, அடுத்து இங்கேருந்து போய் விமானம் போகும் வந்துடுவாங்க. இந்த நாடு வேணால் சண்டை போடட்டும், இங்கே உள்ள இந்தியர்கள் அங்கே யாராக இருக்காங்களோ அவங்கள வச்சு நகைக்கீரல் கூட கீற முடியாது, கீறாது. அந்தளவுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இப்பொழுது கேரண்டி தரப்பட்டிருக்கிறது. என்ன மோடியுடைய கேரண்டிக்காக சொல்கிறேன், அந்த கேரண்டியை இப்போது செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே உலகின் எந்த மூலையிலும் இந்தியர்கள் இனிமேல் பாதுகாப்பாக வாழ முடியும் என்கிற கேரண்டியை இந்த செய்தி நமக்கு தந்திருக்கிறது. ரொம்ப நன்றி சார் செய்திகள் குறித்த சிறப்பான சிந்தனைகளுக்கு. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய் ஜெய் ஹிந்த். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, இனி பயம் எதற்கு?